ட்ரேடிங் பல்ஸ் ஓடிக்கலையர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு முக்கியமான ரெண்டு ரிசல்ட் வருது. அந்த ரெண்டு ரிசல்ட் என்னென்னா, ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டிசிஷன், அப்புறம் வந்து ரிவர்ஸ் ரிப்போ ரேட் டிசிஷன். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வரப்போகுது நாளைக்கு. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் நாளைக்கு. ஸோ எந்தெந்த லெவல்ஸ்லாம் வருங்கிற விஷயத்தில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதனால் எந்த செக்டார்லாம் அடி வாங்கும், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த ஷேர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும், ஸோ எல்லாத்தையும் கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமான தகவல் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம். அதாவது 11,200 மேலே போன நிஃப்டி இன்றைக்கி வந்து 11,100 வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா, நாளைக்கு வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னு, எல்லோரும் வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது எல்லோரும் அவங்களோட ஹோல்டிங்ஸ், இன்ட்ராடே ஹோல்டிங்ஸ், லாங் டைம் ஹோல்டிங் எல்லோரும் செல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தனால மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. ஸோ 11,200 இருந்து 11,100 வரைக்கும் வந்து கொடுத்துட்டோம், ஒன்று வந்து விட்டுட்டாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 22,000 வரைக்கும் போச்சு, கடைசியில் 21,500 வந்து இப்போ ஸ்டாப் ஆகி நிற்கிது. காரணம் என்னென்னா, நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வருது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க வந்து சர்டன் பீரியடுக்கு ஒன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க கம்மி பண்ணாங்கன்னா பேங்க்கு நல்லது, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா பேங்க் வந்து ப்ராப்ளம். ஓகே. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், அது குவார்ட்டர்லி அனௌன்ஸ் பண்ணுறது, ஒரு சர்டன் பீரியடில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா, இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க வந்து குறைக்கலை அப்படின்னா, பேங்க் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் வந்து இப்போ 5% எப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க குறைக்கலைன்னா இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க முடியாது. ஓகே. சப்போஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க குறைச்சிட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து எப்படி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5%, 4.5% குறைச்சிருவாங்க. ஸோ பேங்க் வந்து லாபம். ஓகே. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்னென்னா, நம்ம எப்படி பேங்கில் எப்படி போடுறோமோ, நமக்கு வருமானத்தில் மிஞ்சின பணங்கள் சேர்த்து நம்ம ஒரு எஃப்டியாக போட்டு வச்சுக்கிறோம், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறோமோ, அதே மாதிரி வந்து பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஆர்பிஐ கொடுப்பாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு கொடுக்கும். அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ அந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சதுன்னா பேங்க் வந்து நஷ்டம். ஏன்னா வந்து இப்போ நம்ம எப்படி போடுறோம், 5% இருக்குது, 4.5% குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நட்டலே அதே மாதிரி தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் எனக்கு வருது. ஸோ அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னா, ஆல்ரெடி வந்து நம்ம ரெப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4% இருக்குது. ஸோ அவங்க வந்து 3.75 வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க, ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. எதிர்பார்த்தாங்கன்னா 3.75 வந்துச்சுன்னா பேங்க்கு லாபம். அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறது 3.1% எதிர்பார்க்குறாரு குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு கீழே குறைச்சிட்டாங்க அப்படின்னா பேங்க் வந்து நஷ்டம். ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து எதிர்பார்க்குற மாதிரி வந்துச்சுன்னா பேங்க்கு லாபம். அதே மாதிரி ரிவர்ஸ் ரிப்போ ரேட் வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவும் குறைஞ்சாலும் பேங்க் லாபம், அதுக்கு கீழே குறைஞ்சிச்சுன்னா பேங்க் நஷ்டம். ஓகே. 3.10 எதிர்பார்க்குறாங்க பேங்க் எல்லாரும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, இப்போ 3% இல்லை 2.9% குறைச்சிட்டாங்கன்னா பேங்க்கு நட்டம். அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அது சஸ்டெயின் ஆனாலும் பேங்க்கு ப்ராப்ளம். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பேங்க்கோட ஷேர் தான் அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நடந்துச்சுன்னா பேங்க்கு வந்து ப்ராஃபிட், இல்லைன்னா பேங்க் ஷேர்ஸ் டவுன் ஆகும். பேங்க் ஷேர்ஸ் இல்லாமல் அதர் நான் பேங்கிங் செக்டாரும் வந்து அஃபெக்ட் ஆகும். நான் பேங்கிங் செக்டார்னு பார்த்திங்கன்னா இப்போது மஹிந்திரா ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்ஷேர், சோழமண்டல ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ். ஸோ இதே மாதிரி ஷேர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நிஃப்டி அப்புறம் நிஃப்டி பேங்க் லெவல்ஸ் அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் இண்டஸ்ட்ரி இங்கே எந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமாக இருக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ நிஃப்டி வந்து இப்போ வந்து 11,120, ஓகே 11,120 ஆகுது. பட் ஆக்சுவல் க்ளோஸ் வந்து 11,100. ஓகே, 11,100 க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். 11,100 க்ளோஸ். இப்போது மார்க்கெட் வந்து டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோம், எந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 11,000. ஓகே, 11,000. அதுக்கப்புறம் வந்து 10,900, அப்புறம் வந்து 10,800. ஸோ இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த த்ரீ சப்போர்ட்ஸ்,
11,000 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அது பிரேக் பண்ணிச்சுன்னா 10,900, அது பிரேக் பண்ணிச்சுன்னா 10,800. ஸோ 10,800 தான் வந்து பிரேக் பண்ணாது மார்க்கெட். ஓகே, சப்போஸ் அப் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா 11,300 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது நாளைக்கு. 11,300, ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா 11,300 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இப்போ வந்து 21,500 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் நியூஸ் நெகட்டிவாக வருதுன்னா இதோட இமீடியட் சப்போர்ட் வந்து 21,000. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20,000 இந்த லெவல் வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. 1,500 பாயிண்ட் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து அப்பாச்சுன்னா இது வந்து எங்கே போகலான்னா 23,200 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா. ஸோ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் இது தான் நாளைக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து, ஸோ எதெல்லாம் வந்து பேங்கிங் செக்டர், எதெல்லாம் வந்து நான் பேங்கிங் செக்டர்லாம் பார்த்துக்கலாம். பேங்கிங் பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் இதுதான். ஸோ நிஃப்டி பேங்க் வந்து ஏறுறதுக்கு ஏறதுக்கு முக்கியமான நாலு பேங்க் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு HDFC பேங்க், அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க், அப்புறம் இண்டஸ்லேண்ட் பேங்க், அப்புறம் வந்து கொட்டாக் மஹிந்திரா பேங்க். ஸோ இந்த நாலு பேங்க் தான் முக்கியமான விஷயங்கள். இந்த நாலு பேங்க் அஃபெக்ட் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் ஃபினான்சியல், அது நான் பேங்கிங் செக்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேங்களா, சோழமண்டல ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்ஷேர், மஹிந்திரா மஹிந்திரா ஃபினான்ஸ், இந்த இந்த ஷேர்ஸில் வந்து நிஃப்டி வந்து ஃபினான்ஸ் சர்வீஸில் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் இல்லையா. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ், ஸோ டெரிவேட்டிவ்ஸ் தான் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா, நம்ம லெவல்ஸ் அலர்ட் சொல்லியிருக்கோம், பாசிட்டிவ் ஆன்சர் 11,300 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஐடியா வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் நாளைக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்க லெவல்ஸ் வந்து 11,200, அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது 11,300. ஓகே, அதனால தான் நான் 11,300 வரைக்கும் போகணும்னு சொன்னேன். சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா அதோடய ஃபஸ்ட்டு சப்போர்ட் 11,000. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது 11,000, அதுக்கப்புறம் வந்து அதிகமாக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை 10,900, அதுக்கப்புறம் வந்து 10,800. ஸோ இந்த லெவல்ஸ் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தோன்னா எந்த லெவல்ஸ் நம்ம என்ன சொன்னோம், மார்க்கெட் அப்பாச்சுன்னா 23,200 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ 21,500 இருக்குது அட் த மணியில். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து 22,000 அதிகமாக ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கிறது வந்து 22,500 அதிகமாக இருக்குது. இருந்தாலும் 40,000 பேர் வெளியே போயிருக்கிறாங்க. ஓகே, பட் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து 23,000 தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 22,000, அதுக்கப்புறம் 22,500, அப்புறம் 23,000. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து 21,000. இங்கே பார்க்கலாம் நீங்கள், 21,000, அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கிறது வந்து 20,500, அதுக்கப்புறம் வந்து 20,000. ஸோ இதுதான் வந்து நாளையோட லெவல்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கம்மியான அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்க நாளைக்கு வந்து பயங்கர வாலட்டைலாக இருக்கும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க நாளைக்கு, அதுதான் நல்லது. ஏன்னா வந்து மார்க்கெட் எப்படி போதும் தெரியாது, டல்லாக இருக்கும். நியூஸ் பார்த்த உடனே சில பேர் நியூஸ் பார்க்க மாட்டீங்க, டக்குன்னு ஒரு ஸ்பைக் அடிச்சு உங்கள் ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் பிகினர்ஸ் எல்லோரும். நிறைய பேர் ரிஸ்க் எடுப்பாங்க, ஆப்ஷனல் ரைட்டர்ஸ், ஸோ அவங்களாம் இருக்கிறாங்க. எல்லோரும் வந்து அதிக அமௌண்ட் போட்டு பண்ணுறவங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்து ட்ரைட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு பிகினர்ஸ்லாம் ட்ரைட் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே,
நம்ம மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.